சென்னையில் குற்றங்களை கட்டுப்படுத்த 3 செயலிகளை தமிழக காவல்துறை அறிமுகம் செய்துள்ளது. 2023-24 ஆண்டுக்கான சிறந்த அங்கக விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையில் பழுப்பு நிலக்கரியை வாயுமயமாக்கும் திட்டங்களை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அதிநவீன சூப்பர் சோனிக் குரூஸ் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதியாக பிரசன்னா பாலச்சந்திர வரலே நியமிக்கப்பட்டுள்ளார். டென்னிஸ் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் மிக அதிக வயதில் உலகின் நம்பர் ஒன் வீரர் என்ற பெருமையை ரோகன் போபண்ணா பெற்றுள்ளார். ஆண்டின் ஐசிசி ஆண்கள் T20 கிரிக்கெட் வீரர் விருதை சூரியகுமார் வென்றுள்ளார். ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணணுமா, கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜ் ஸ்க்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் டவுன்லோட் ஃப்ரீ மெட்டீரியல் ஒரு டாபிக் இருக்கும். அதுல டிஎன்பிஎஸ்சி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சில டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த டீடைல்ஸ் கரெக்டா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுங்க, ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு ஓபன் ஆகும். 2 மினிட்ஸ் சிஎன் சொல்லக்கூடிய ஃபோல்டர் கிளிக் பண்ணி இந்த சிஎம்டில டவுன்லோட் பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லி உங்களுக்கான சிஎம்டில நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்.